குடையில் கைப்பிடி போன்ற மட்டையை கொண்டு விளையாடப்படும் ஹாக்கி விளையாட்டு 1908 முதன் முதலாக ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்டது. அப்போது இந்தியாவுக்கு அங்கு இடமில்லை. ஆனால் 20 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1928 பெல்ஜியத்தில் நடைபெற்ற போட்டியில் அடியெடுத்து வைத்த இந்திய ஹாக்கி அணி தொடர்ந்து உலக நாடுகளுக்கு தண்ணி காட்டி ஆதிக்கம் செலுத்தி வந்துள்ளது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 8 தங்கம் உட்பட 11 பதக்கங்களை இந்திய ஹாக்கி குழு தொடர்ந்து அறுவடை செய்துள்ளது. 1964 வரை எந்த அணியும் இந்தியாவிடம் வாலாட்ட முடியவில்லை. ஒரு முறை கூட யாருக்கும் இந்தியா தங்கப்பதக்கத்தை விட்டு கொடுக்கவில்லை. தான் எதிர்கொண்ட 126 போட்டிகளில் 77 வாகை சூடிய பெருமைக்குரிய இந்திய அணி கடைசியாக 1980 மாஸ்கோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றது. தமிழகத்தைச் சேர்ந்த வி பாஸ்கரன் தலைமையிலான அணி ஸ்பெயினை 4-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மீண்டும் மார்தட்டியது. இதன் பிறகு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆஸ்ட்ரோ டர்ஃப் ஆடுகளம் உள்ளிட்ட நவீன வடிவங்களால் இந்திய அணியின் வேகத்தில் தேக்கம் ஏற்பட்டது. 1980 கடைசியாக ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் வரை வெண்கலப் பதக்கத்தை கூட இந்திய அணியால் ஏந்த முடியவில்லை. ஆனாலும் முயற்சியை விடவில்லை. தொடர்ந்து பல்வேறு சர்வதேச போட்டிகளில் வலுவான அணிகளை எல்லாம் வீழ்த்தி எழுச்சி பெற்றுள்ளது. இந்நிலையில்தான் டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு பதக்கத்தை ஈட்டி தரும் வாய்ப்புள்ள அணியாக ஆடவர் ஹாக்கி பலரது பார்வையை பெற்றுள்ளது. பஞ்சாபைச் சேர்ந்த மன்பிரீத் சிங் தலைமையில் 15 வீரர்கள் படை இளமையும் அனுபவமும் கலந்த அணியாக ஜொலிக்கிறது. ஹர்மன்பிரீத் சிங், ருபீந்தர் பால் சிங், சுரேந்தர் குமார், அம்ரித் ரோஹிதாஸ், பிரேந்திர லக்ரா ஆகியோர் யாரும் முன்னேறிவிடாதவாறு பின்களத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஹர்திக் சிங், விவேக் சாகர் பிரசாத், நீலகண்ட சர்மா, சுமித் ஆகியோர் மையக்களத்தில் ஆதிக்கம் செலுத்த உள்ளனர். மன்தீப் சிங், லலித் குமார் உபாத்யாய், குர்ஜன்ட் சிங், தில்பிரீத் சிங், ஷாம்ஷர் சிங் ஆகியோர் எதிரணியின் அரணை உடைத்து கோல் எல்லையை முற்றுகையிட உள்ளனர். கோல் கீப்பராக ஸ்ரீஜேஷ் ஜொலிக்கிறார். மொத்தம் 12 ஹாக்கி அணிகள் இம்முறை தங்கப்பதக்கத்துக்காக டோக்கியோவில் அணிவகுத்துள்ளன. ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகளை லீக் சுற்றில் சந்திக்க உள்ளது. பி பிரிவில் பெல்ஜியம், கனடா, ஜெர்மனி, கிரேட் பிரிட்டன், நெதர்லாந்து, தென்னாப்பிரிக்க அணிகள் அணிவகுத்துள்ளன. புள்ளிப்பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் வழக்கம் போல காலிறுதிக்கு முன்னேறும். இந்திய அணி வரும் 24 தேதி நியூசிலாந்துடன் கோதாவில் குதிக்கிறது. தொடர்ந்து 25 தேதி ஆஸ்திரேலியாவுடனும் 27 தேதி ஸ்பெயினுடனும் களமிறங்க உள்ளது. 29 தேதி நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவுடன் மல்லுக்கட்ட உள்ளது. கடைசியாக போட்டியை நடத்தும் ஜப்பானுடன் பலப்பரீட்சை நடத்துகிறது. இவ்வாறான சவால்களை வீழ்த்தி 1980 பிறகான பதக்க வறட்சிக்கு டோக்கியோவில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே இந்திய ஆடவர் ஹாக்கி அணி மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. சன் செய்திகளுக்காக வி துரைபாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.